हेलो फ्रेंड्स, वेलकम टू समेल अरे। इन्नीकी नम्म समेल अरेल पावका वच्चे दांगा ओर रेसिपी पाक्क पोरोम। यूशुअला नम्म पावका वांगीना एन्न सेय्वोम, कुळम्बु वेप्पोम् इल्लैना पोरियल इल्लैना चिप्स இதெல்லாம் ஏதாவது ஒன்று செய்வோம். ஆனால் இன்னைக்கு நம்ம இது மூணுத்துல எதையுமே செய்ய போறது இல்லைங்க. புதுசா டிஃப்ரெண்டா ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து முதல்ல நம்ம பாவக்காவை துருவி எடுத்துக்கலாம். நான் ரெண்டு மீடியம் சைஸ் பாவக்காவை துருவி வச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம கலந்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு pan சூடு பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் லோ फ्लेம்லயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பருப்பு ஓரளவுக்கு வறுபட்டதும் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் நல்ல காரம் இருக்கிற 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். எப்பொழுதும் மசாலாக்கு நம்ம ஃப்ரை பண்ணும்போது பருப்போடவே காஞ்ச மிளகாய் சேர்த்துறாதீங்க. பருப்பு வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா காஞ்ச மிளகாய் வந்து ரொம்ப சீக்கிரமாவே வறுபடும். அதனால பருப்பு ஒரு பாதி அட்லீஸ்ட் ஒரு 50-60% ஆது வறுபடட்டும். அதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்க எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துட்டீங்கன்னா காஞ்ச மிளகாய் கருகிடும். இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம். ஆறினதும் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைன் பவுடரா அரைச்சுக்கோங்க. அடுத்து நம்ம உப்பு சேர்த்து வச்சிருந்த பாவக்கால பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி வரும். இப்போ அதையெல்லாம் நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பாவக்காய் உள்ள சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பாவக்காய் நல்லா ட்ரை ஆகணும். அதுல வந்து துளி கூட ஈரப்பதம் இல்லாம நல்லா ட்ரையா ஃப்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க பாவக்காயில துளி கூட தண்ணி இல்லாம எவ்வளவு நல்லா ட்ரையா ஃப்ரை ஆகிருக்கு. அவ்வளவுதான். இப்போ இத ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேன்ல 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 5-6 பல் பூண்டு பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு வறுபட்டதும் பொடியா நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கினதும் பொடியா நறுக்கின ஒரு தக்காளி சேர்த்து நல்ல சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டா வெந்ததும் மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதல நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நான் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு அத வாஷ் பண்ணிட்டு சேர்த்துட்டேன். நான் உருளைக்கிழங்கு அப்படியே முழுசா சேர்த்திருக்கேன். நீங்க கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதல நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். கூடவே உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒண்ணு போல கலந்து விட்டுக்கலாம். நான் சேர்த்திருக்க அளவு பாத்தீங்கன்னா மிதமான காரம்தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஸ்பைசியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பாவக்காவை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒண்ணு போல கலந்து விட்டுருங்க. இதல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்ட்டா வேகற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்றேன். பாருங்க கிரேவி நல்லா ரெடி ஆயிருக்கு. உருளைக்கிழங்கு வெந்திருச்சான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்ட்டா வெந்திருச்சு. அவ்வளவுதான். கடைசியா இதுல கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்க்கலாம். கையில கிரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம்
ஒரு டீஸ்பூன் போல ஆம்சூர் பவுடர் ட்ரை மேங்கோ பவுடர் சொல்வாங்க இல்லையா அது இதுக்கு பதிலா லைம் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்னு போல கலந்து விட்டுட்டா நம்மளோட பாவக்காய் கிரேவி சூப்பரா தயாராயிடும் இதை நீங்க இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் Until then, take care, bye-bye, and thanks for watching.